நேர்களே, திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்த மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜபாகிருல்லா மாநிலங்களவை தேர்தலில் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரிப்பதாக கூறியுள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் கனிமொழி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். இந்நிலையில் சென்னை சிஐடி காலனியில் உள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் வீட்டில் அவரை மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா கட்சி நிர்வாகிகளோடு நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலங்களவை தேர்தலில் திமுக வேட்பாளர் கனிமொழியை தங்கள் கட்சி ஆதரித்து வாக்களிக்கும் என்று கூறினார். வருகின்ற 27ஆம் தேதி நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடக்கூடிய சகோதரி கனிமொழி அவர்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்று எங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களை நாங்கள் இந்த சந்திப்பின்போது திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின், மாநிலங்களவை வேட்பாளர் கனிமொழி ஆகியோர் உடன் இருந்தனர். இதனிடையே கனிமொழிக்கு ஆதரவு கோரி டெல்லியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் சோனியா காந்தியை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலுவும் சந்தித்திருக்கிறார். நேர்களே, நேற்று வரை அதிமுக ஆதரவு மனநிலையில் இருந்த மனிதநேய மக்கள் கட்சியின் மனமாற்றத்தை பற்றி பேச நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் அக்கட்சியின் உயர்நிலைக்குழு உறுப்பினர் அப்துல் சமத். அவரோடு பேசலாம். சார், வணக்கம். சார், வணக்கம். அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி திடீரென்று இந்த மாநிலங்களவை தேர்தலில் வந்து திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது, காரணம் என்ன? கூத்தாக்கப்பட்டு எங்களுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி என்கின்ற அடிப்படையில் எந்த விதமான சீட்டுகளும் ஒதுக்காமலேயே அவர்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அடுத்து சில நாட்களுக்கு முன்பு நடந்த கூட்டுறவு சங்க தேர்தலை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது எல்லா கூட்டணி கட்சிகளையுமே புறக்கணித்து எதிர்கட்சிகளை கூட வந்து அதில் யாரும் போட்டியிட முடியாத அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கி கூட்டுறவு சங்க தேர்தலை சந்தித்தார்கள். இப்படி அப்ப கூட்டணி என்பது கடந்த சட்டமன்ற தேர்தலோடு அந்த கூட்டணி முடிந்து விட்டது என்பதுதான் சரியானதை தவிர, கூட்டணியில் தற்போது வரைக்கும் இருந்தோம், இப்போதுதான் நாங்கள் திமுக தலைவரை சந்தித்த பிறகுதான் கூட்டணி மாறிவிட்டோம் என்று சொல்வது தவறு. அதே நேரத்தில் நாங்கள் வந்து பல்வேறு கோரிக்கைகளை அந்த நேரத்தில் நாம் அதிமுகவிடத்தில் வைத்தோம், அதிமுகவினுடைய முதல்வரிடத்தில் நாம் வைத்தோம். அந்த கோரிக்கையில மிக முக்கியமானது, நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் போது 3.5 விழுக்காடு இருக்கக்கூடிய எங்களுடைய தனியிட ஒதுக்கீட்டை அதிகரித்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தோம். அந்த கோரிக்கையை நான் பரிசீலித்து நிறைவேற்றி தருவேன் என்று பல்வேறு இடங்களில் அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதி அளித்தார். ஆனால் அந்த வாக்குறுதி இதுவரைக்கும் 2 ஆண்டுகளை கடந்த பிறகு கூட எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை, ஒரு முன்னெடுப்பும் இல்லை என்ற ஒரு பெரிய வருத்தம் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இது சம்பந்தமாக சட்டமன்றத்தில் 10 முறைக்கு மேலாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேராசிரியர் ஜவஹர்லாலா அவர்களும் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அஸ்லம் பாஷா அவர்களும் தொடர்ந்து பேசியும் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படல. அதே போன்று திருமண பதிவு சட்டம் என்கின்ற கட்டாய திருமண பதிவு சட்டத்தில் முஸ்லீம்களுடைய தனியார் சட்டத்தை பாதிக்கக்கூடிய அளவிற்கான விதிமுறைகள் அதில் இருக்கின்ற காரணத்தால் எங்களுக்கு ஏற்றவாறு அந்த சட்டத்தை தனியார் சட்டத்தை பாதிக்காதவாறு திருத்தம் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி பலமுறை பேசியிருக்கிறோம். அதுக்கும் எந்த விதமான ஏற்பாடுகளும் இந்த அரசின் சார்பில் எடுக்கப்படவில்லை. அடுத்ததாக இன்னொரு கோரிக்கை, மிக முக்கிய கோரிக்கையான தமிழக சிறைகளில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் என்று அல்ல, அதாவது வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதே போன்று கடந்த ஆட்சி காலங்களில் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதை நம்முடைய முதல்வரும் பின்பற்ற வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டோம், அதுவும் பரிசீலிக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல போனா இன்னொரு மிக வருத்தமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, வக்பு வாரிய உறுப்பினர்கள் நியமன தேர்வு செய்யக்கூடிய ஒரு முறை இருக்கிறது. அந்த வக்பு வாரியத்திற்கு அந்த ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய முறைகள்ல தேர்தல் முறைதானே தவிர அது யாரும் நியமிக்க முடியாது. அதாவது வந்து வக்பு வாரியத்திற்கு 2 MLAக்கள் வேண்டும், முஸ்லீம் MLAக்கள் இருக்கக்கூடியவர்கள் இருந்து 2 பேரை தேர்வு செய்யணும், 2 MPக்கள் வேண்டும், எத்தனை முஸ்லீம் MPக்கள் இருக்கிறார்களோ அதிலிருந்து 2 MPக்களை தேர்வு செய்ய வேண்டும். அதே போன்று வக்கீல்கள், அதாவது பார் கவுன்சில் இருக்கக்கூடிய வக்கீல்கள் 2 பேர் முஸ்லீம் பார் கவுன்சில் வக்கீல்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும், முத்தவள்ளிகள் 2 பேர் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும். இதெல்லாம் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டிய ஒரு நிகழ்வை இவர்கள் வந்து நியமனம் மூலமாக 2 அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு MLAவையும் ஒரு அமைச்சரையுமே
வந்து அதை நியமித்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய, நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த எம்எல்ஏவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வக்குவாரிய உறுப்பினர் பொறுப்பையே தட்டி பறித்தார்கள். அதற்கு பிறகு நாங்கள் உயர்நீதிமன்றம் சென்று அந்த உரிமையை இன்றைக்கு நிலைநாட்டி இன்றைக்கு அதுக்கான வேட்பு மனுக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக சபத்து, உங்களுக்கு இருந்த இவ்வளவு மன வருத்தங்களுடைய வெளிப்பாடு இன்னைக்கு வந்து கனிமொழிக்கு நீங்க ஆதரவு கொடுத்தது மூலமா நிச்சயமாக அதிமுக அரசுக்கு எதிரான ஒரு அரசியலை நடத்த மனிதநேய மக்கள் கட்சி தயாராகிவிட்டது அப்படிங்கறத பட்டவர்த்தனமாக காண்பிக்கிறது இல்லையா? அதாவது வந்து எங்களுடைய நிலைப்பாடு இது, எதிர்த்து அரசியல் நடத்துகிறோமா, ஆதரித்து நடத்துகிறோமா என்பது அவர்களுடைய வருங்காலங்களுடைய அவர்களுடைய அரசியல் நடவடிக்கையை பொறுத்ததாக அது அமையும். இப்போதைக்கு மாநிலங்களவையினுடைய உறுப்பினர் பதவிகளுக்கு 5 பதவிகளுக்கு, அதாவது 4 அதிமுகவும் 1 இந்திய கம்யூனிஸ்டுக்கும் ஒதுக்கியிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் சீட்டுகள் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு போதுமானது. அதுல எங்களுடைய சீட்டுகள் தேவையே இல்லை. இன்றைக்கு தேவைப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தேவையுடையதாக இருக்கிறது. அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை அளித்திருக்கிறோம். நிச்சயமாக அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் உங்களோட இணைந்து தேர்தலை சந்தித்த தேமுதிக கூட நீங்க உங்களுடைய ஓட்டை வந்து நீங்க பதிவு பண்ணலாமே. அதாவது வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற 2 பெரிய கட்சிகளை சுட்டிதான் இன்றைக்கு அரசியல் இருக்கிறது. அதை தான் நாங்கள் வந்து இப்போதைக்கு நாங்கள் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கட்சி என்கின்ற காரணத்தால் இந்த சமுதாயத்தினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படவும் இழந்த உரிமைகளை மீட்டெடுக்கவும் நாங்கள் இது போன்ற முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய ஆதரவை அளித்திருக்கோம். நிச்சயமாக சரி, நீங்க சொன்னீங்க சட்டமன்ற தேர்தலின் போது பல கோரிக்கைகள் வந்து அதிமுகவிடம் வந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலைஞர் கருணாநிதியுடனான இந்த சந்திப்பின் போது மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் என்ன மாதிரியான டிமாண்ட் எல்லாம் வச்சீங்க? இல்ல, அதாவது வந்து இதுல வேற எந்த டிமாண்டுக்கும் இடமே இல்லை. நாம் வந்து தெளிவாக ஒன்றை குறிப்பிட்டோம். ஏற்கனவே நாம் வந்து எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்கள் இன்றைக்கு நாம் இந்த முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம். அதனால் நாம் இந்த ஆதரவை இன்றைக்கு அவர்களுக்கு எங்களுடைய தேவையும் ஏற்பட்டது, அவர்கள் எங்களிடத்துல ஆதரவு கேட்டார்கள், அந்த ஆதரவை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். நிச்சயமாக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தொடக்க விழாவின் போது நாடாளுமன்றத்திற்கு 1 தொகுதி ஒதுக்கும் கலாச்சாரம் வந்து முடிந்து 3 மணி நேரம் ஆகிவிட்டது. வந்து அந்த மேடையில் பேசுற நிர்வாகிகள் பேசினாங்க, தமிழக அரசியல்ல கோபாலபுரமும் போயஸ் கார்டனும் மட்டும் தீர்மானிக்காது, வடைமறை காயரும் வந்து தீர்மானிக்கும் தமிழக அரசியல் என்னெல்லாம் சொன்னீங்க. ஆனாலும் திரும்பவும் வந்து நீங்களே இப்ப சொல்றீங்க, தமிழக அரசியல் வந்து இந்த ஒரு 2 பெரிய கட்சிகளை சுத்தி தான் இயங்கிட்டு இருக்குது, அதனாலதான் நாங்களும் அங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நீங்க சொல்லுங்க, இப்ப என்னன்னா இப்போ திமுக வந்து காங்கிரஸோடு வந்து இனி எந்த காலத்திலயுமே கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்காக அக்கட்சியோட தலைவர் சோனியா காந்தி கிட்ட வந்து ஒரு TR பாலு பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. திராவிட கட்சிகளையே ஒழிப்பேன் அப்படின்னு சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட இந்த ஒரு உறுப்பினர் பதவிக்காக திமுக பேசுகிறது, இது ஒரு சந்தர்ப்பவாத அரசியலா நீங்க பாக்கலையா? இல்ல, அதாவது வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்ச செயல் திட்டங்களை வைத்துக் கொண்டு நாம் வந்து கூட்டணி சேர்கிறோம். அது வந்து தொகுதி உடன்பாடு என்கின்ற அடிப்படையில் அந்த கூட்டணிகள் அமைகிறது, அவ்வளவுதான். தவிர கொள்கைகள் நமக்கும் அவர்களுக்கும் ஒத்த கருத்துள்ள கட்சிகளோடு தான் சேர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த கூட்டணியும் அமைவதற்கான வாய்ப்பே இல்லை. மாற்றங்கள் வேண்டும் என்பதிலே மனிதநேய மக்கள் கட்சி முன்னிலையில் இருக்கிறது என்பதில் என்ற மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த மாற்றங்கள் நிகழக்கூடிய சூழல்கள் வரும்போது அந்த மாற்றங்களை நாங்கள் முன்னிலையில் இருந்து எடுப்போம். இன்றைய சூழல்ல வேறு வாய்ப்புகள் இல்லை என்ற காரணத்தால் இன்றைக்கு இந்த முடிவை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த முடிவு எடுத்திருக்கிறீங்க, இந்த முடிவு இப்போது இந்த ஒரு கூட்டணி அப்படிங்கறது இப்ப நீங்க இந்த ஆதரவு அப்படிங்கறது வரக்கூடிய தேர்தல் கூட்டணி வரலும் செல்லுமா, இந்த பாதை எப்படி பயணிக்குமா? அதாவது வந்து இப்போதைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு என்பது இந்த மாநிலங்களில் உறுப்பினருக்கான ஆதரவு என்ற அடிப்படையில் தான் நாம் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். அடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதையெல்லாம் வந்து எங்களுடைய உயர்நிலை குழு, நிர்வாக குழு தீர்மானிக்கும். இல்ல, ஏன் சார், ஏன்னா நீங்களே தொடக்கத்திலே நீங்க சொன்னீங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வந்து தனித்துதான் சந்தித்தது, கூட்டுறவு சங்க தேர்தலில் என்னென்னலாம் நடந்ததுன்னு தெரியும், கூட்டணி அப்படிங்கறது அதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குது. அதனாலதான் எங்களுக்கு இப்ப தேவையானது எங்க கிட்ட ஆதரவு கேட்டோருக்கு வந்து நாங்க வந்து ஆதரவு கொடுத்தோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றீங்க. இப்போ சேது சமுத்திர திட்டத்துல வந்து மனிதநேய மக்கள் கட்சி அது வரணும் அப்படின்ட்டு குரல் கொடுக்கக்கூடிய இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து அறிவித்திருக்கிறது அடுத்த மாதம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது, அதுல எல்லாம் கூட மனிதநேய மக்கள் கட்சி பங்கெடுக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லையா?
ஆமாமா, அதையெல்லாம் வந்து அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை பற்றி அடுத்த கட்ட நிர்வாக குழுவில் விவாதித்து நாம முடிவெடுப்போம். இதை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு நபர் ஒரு நிர்வாகி இதுல முடிவு சொல்லிட முடியாது. அமைப்பு பொறுத்த வரைக்கும் நிர்வாக குழுக்கள், உயர்நிலை குழுக்கள், செயற்குழுக்கள் தான் முடிவு செய்யும். நிச்சயமாக நீங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஒரு நிர்வாகியா நீங்க வந்து பதில் சொல்லிட்டீங்க. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஆதரவு கொடுக்கிறது, புதிய தமிழகம் ஆதரவு கொடுக்கிறது, இப்படியான ஒரு சூழல் எல்லாம் தமிழக அரசியல் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஏற்படுத்தும்? இது நீங்க ஒரு பொதுவான ஒரு அரசியல்வாதியா சொல்லுங்க. இல்ல, கண்டிப்பாக இதில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் என்றதுல எந்த மாற்றமும் இல்ல. கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். இந்த கூட்டணி மாற்றங்கள் தான் நீங்க அரசியல் மாற்றத்தை உருவாக்குகிறது. தனி கட்சிகள் வந்து இங்க ஆட்சியை பிடிப்பது வந்து இங்க மாற்றங்களை கொண்டு வருது என்று முடியாது. கூட்டணிகள் எந்த அளவுக்கு அமைகிறது, வலுவான கூட்டணி உள்ள அமைப்பு கட்சிகளே இங்க வெற்றி பெறுவது என்பது கடந்த காலங்களில் வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையில அது போன்ற ஒரு வலுவான கூட்டணி அமைமையானால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடிய பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும். அப்போ வந்து இப்ப நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாள் உங்களுடைய கோரிக்கைகள் எதையுமே அதிமுக தலைமையிலான அரசு ஒரு பெரிய அளவுல எடுத்து அதற்கான ஒரு பணிகளை செய்யல அப்படிங்கிற ஒரு அதிருப்தியின் காரணமாகத்தான் இந்த திமுகவுக்கு நீங்க ஒரு ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கீங்க இல்லையா? இல்ல, அதாவது உண்மையானது, அதாவது வந்து இன்றைக்கு ஒரு கட்சி நடத்துகிறோம் என்று சொன்னால் ஒரு சமுதாயம் சார்ந்து, ஒரு மக்கள் சார்ந்து, மக்கள் பிரச்சனைகளை சார்ந்து கட்சி நடத்துகிறோம். இந்த கோரிக்கைகளை வைத்துதான் நாம் வந்து தேர்தலை சந்திக்கிறோம். இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்கின்ற வாக்குறுதியை பெற்ற பிறகுதான் அவர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறோம். அதுல ஏமாற்றங்கள் வரும்போது அதுல தொடர்ந்து அதே நிலையில் நீடிப்பது என்பது சாத்தியமில்லை. அதனாலதான் நம்ம இது மாதிரியான முடிவுகளை மாற்றி எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இவ்வளவு நாட்களாக வந்து ஏன் மனிதநேய மக்கள் கட்சி எதிர்த்து எந்த ஒரு குரல், ஒரு பெரிய அளவுல ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தாமல் இருந்ததுக்கு என்ன காரணம்? இல்ல, அதாவது வந்து எதிர்த்து போராட்டங்கள் நாம் நடத்தி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் வரக்கூடிய July 6 கோட்டையை நோக்கி கோரிக்கை பேரணி என்கின்ற ஒரு பேரணியை கிட்டத்தட்ட 4 முன்பாக அறிவித்து தமிழகம் முழுவதும் இதற்கான விளம்பரங்கள் எல்லா பரப்புரைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய July 6 சென்னை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பேரணி கண்டிப்பாக நடக்கும். இது இந்த மாற்றம் வந்ததுக்கு பின்னால் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல, 4 முன்னாலே நாங்கள் எடுத்திருக்கிறோம். நான் முன்னே சொன்னதை போன்று நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி என்பது எங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதோடனே முடிந்து போச்சு. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கூட நாங்கள் அவர்களோட இல்லையே, எங்களை வெளியே அனுப்பிட்டாங்கல்ல, எங்களுக்கான உரிய அங்கீகாரமும் மரியாதையும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கிடைக்கல, கூட்டுறவு தேர்தலில் கிடைக்கல. அப்ப எப்படி நாங்கள் கூட்டணியில் இருந்ததாக அர்த்தம்? ஆக அவர்கள் நல்லது செய்யும் போது ஆதரித்தோம், தவறு செய்யும் போது கண்டித்தோம், எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாத போது அதை எதிர்த்து குரல் கொடுத்தோம். அதுதான் இன்றைக்கும் தொடர்கிறது. இன்றைக்கு கோட்டை நோக்கி கோரிக்கை பேரணியும் July 6 நாம் நடத்த இருக்கின்றோம். இப்ப நீங்க ரொம்ப அதிகாரப்பூர்வமாகவே சொல்றீங்க, ஏன்னா இவ்வளவு நாள் தமிழக அரசியல பாத்துட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமா மனிதநேய மக்கள் கட்சி ஆதரணியில இருந்து அதிகாரப்பூர்வமா வெளியே வந்துருச்சு அப்படின்ட்டு வந்து தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க சொல்லும் போதுதான் தெரியுது, நிச்சயமாக அதிகாரப்பூர்வமாகவே மனிதநேய மக்கள் கட்சி வெளிவந்துட்டு இதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாமா அப்துல் சமத்? கண்டிப்பாக நம்ம கூட்டணியில இல்ல, அதிமுக கூட்டணியில இல்லை. நிச்சயமாக அப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் அதிமுக அரசுக்கு எதிராக மனிதநேய மக்கள் கட்சி ரொம்ப வலுவாக குரல் கொடுக்கும், போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்து நடத்தும். அதாவது வந்து அதுக்காக வேண்டி போராட்டம் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பது அர்த்தம் அல்ல. நல்லது செய்யும் போது யாரா இருந்தாலும் வரவேற்போம், தவறு என்ற நிலையில அதை நாம் எதிர்த்து போராடுவோம். நன்றி. உங்களுடைய பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி. ரொம்ப நன்றி.